ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் தொழில் ரகசியம். நான் உங்கள் கிட்டுச்சேரன். இன்றைக்கி என்ன வீடியில் பார்க்க போகிறோன்னா, குடிசை தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. இன்றைக்கி என்ன தொழில் பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த தொழிலை பார்க்கறதுக்கு முடியதுக்கு பெரிய கடையோ ஷாப்போ தேவையில்லைங்க. அதே போல் இதுக்கு நீங்கள் அங்கே வேலைக்கு ஆள் வைக்கணும் அவசியம், நீங்கள் ஒரு ஆளே பண்ணாலே போதும். அதே போல் இதுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட உங்களுக்கு எம்எஸ்எம்இ லோன் கிடைக்கணும் பார்த்துக்கங்களேன். ஸோ அது போல் ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் தான் இது. வாங்க என்ன பிஸ்னஸ்னு பார்க்கலாம். கற்பூரம் தயாரிக்கும் தொழில், கேம்ஃபேன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக் திங்ஸ் என்னென்ன வேணும், இதை பண்ணுறதுக்கு மிஷினரிஸ் வாங்கணுமா, அதுக்கு லோன் கிடைக்குமா, இந்த தொழில் பண்ணுறதுக்கு வீட்டிலே பண்ணணுமா, இல்லை வெளியே எங்கேயும் கடை எடுக்கணுமா, ஸோ இதுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, நல்ல மார்ஜின் கிடைக்குமா, இதை பண்ணுறதுனால எனக்கு என்னென்னலாம் மார்ஜின்ஸ் பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் மூலமான்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறதையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் போட வீடியோ உங்களுக்கு சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு திங்ஸ், இதை நீங்கள் வீட்டிலே பண்ணலாமா இல்லை கடை வேணுமா கேட்பீங்க. தேவையே இல்லை கடை இருக்குது, நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். இது ஒரு குடிசை தொழில் போல தான். இதுக்கு நீங்கள் எம்எஸ்எம் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கு உங்கள் வீட்டோட ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, சொந்த வீடு அக்ரிமெண்ட்டு அதை காமிச்சு நீங்கள் ஆன்லைனில் எம்எஸ்எம் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் வீட்டிலேயே ஒரு ஹாலோ இல்லை ரூம்லேயே பண்ணலாம். அது மட்டும் போதுமானது. இதுவே நீங்கள் பெரிய லெவலில் பெரிய பெருசாக மார்க்கெட் பண்ண போகிறோம்னா தான் உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் தேவைப்படும். நீங்கள் சின்னதாக பண்ணுறதுக்கு உங்கள் வீடே போதும். இதுக்கு ரா மெட்டீரியல் மற்றும் மிஷினரிஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிஷினை பற்றி சொல்லியாரு. இந்த கற்பூரம் தொழிலுக்கு மிஷின் எங்கு, நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். அவங்க ஸ்ரீபெரம்பத்தூர் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட மிஷின் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. நான் அதை சஜஸ்ட் பண்ணுறதுன்னா 140,000 ஒரு மிஷின் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மிஷின் ரொம்ப லைஃப் லாங் நல்லா இருக்குது, எந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூ இல்லாமல் நல்லா இருக்குது. நீங்கள் லோ காஸ்ட் மிஷின் 55,000 இருக்குது, பட் அது வாங்குறதுனால உங்களுக்கு ஃபியூச்சர் நிறைய இஷ்யூஸ் வரலாம். மிஷின் இஷ்யூ வீணாக போகலாம், ஒர்க் ஆக போகலாம், அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நல்ல காஸ்டிங்க்கு நீங்கள் எம்எஸ்எம் லோன் தராங்க. ஸோ அதனால் நீங்கள் நல்ல மிஷின் வாங்கிடலாம். வாங்கி பண்ணுறது தப்பே கிடையாது, பண்ணலாம். ஸோ நீங்கள் அவங்க கனெக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மிஷின் வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு அதை எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, என்ன மெயின்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபுல் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ சூடத்துக்கு நிறைய ஷேப்ஸ் வரும் இல்லையா, க்ரௌண்டு, ஷோயர், கட்டம், சம்திங் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் என்னென்ன மாற்றணும், கட்டிங்ஸ் என்னென்ன வைக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளியராக அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த பயமே கிடையாது. மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிண்டு சைஸ்லாம் இருக்குமே, உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிக்கணும் பாருங்கள். ஸோ இது போலாம் இருக்குமே, அதனால் உங்களுக்கு அது பெருசாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பெருசாக காஸ்டிங்கே தேவைப்படாது. அது இல்லாமல் இது சிங்கிள் பேஸ் கரண்ட் தான் ஓடுது, அதனால் உங்களுக்கு பெரிய கரண்ட் பில் அதிகமாக வராது. அதுக்கு ஸ்கீமும் இருக்குன்னு அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. இது வாங்கி பண்ணுறதுனால கவர்மெண்ட்டில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு. நான் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சு பண்ணுறேன், அது கரண்ட் அதிகமாக எடுக்குமே, எனக்கு பில் கரண்ட் அதிகமாகுமே நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம். ஸோ டொமஸ்டிக் கரண்ட்லேருந்து 3A ட்ராஃப் சொல்லிட்டு ஒரு இதுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் யூனிட் இவ்வளோன்னு சொல்லிட்டு சார் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஃப்ரீ காஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் போடும்போது மிஷினை ஓடுறனால உங்களுக்கு ரொம்ப யூனிட் வராது. பருமா 2 மந்த்துக்கு உங்களுக்கு 600-700 இவ்வளோ தான் வரும் மேக்ஸிமம் சார்ஜஸ்ஸே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினரிஸ் வாங்கி உங்களுக்கு வீட்டை பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இ லோன் தராங்க. ஸோ நீங்கள் மிஷின் காஸ்ட் வரணும் இல்லையா, 140,000 ரூபா, 140,000 ரூபா நீங்கள் எம்எஸ்எம்இ லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் 15% நீங்கள் லோன் இன்ஷியல் அமௌண்ட் கட்டணும். நீங்கள் அந்த மிஷினுக்கு 1,40,000 வந்து 15% நீங்கள் பே பண்ணணும். பேலன்ஸ் வந்து அவங்க லோன் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் ஆஃப்டர் பிஸ்னஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை அடைச்சிக்கலாம் அந்த லோனை நீங்கள். ஸோ இதுதான் கவர்மெண்ட் மூலமாக தரணும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். ஓகே, நான் எம்எஸ்எம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன், வீட்டில் மிஷின் வாங்கி வச்சுட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் கற்பூரம் பட்டு தயாரிக்கிறது, அது எங்கேருந்து நான் மெட்டீரியல் வாங்குறது, என்ன பண்ணணுமா, அது கெமிக்கலா, எப்படி நான் வீட்லேயும் பண்ணலாமா, அதுக்கு எந்த இஷ்யூ கிடையாதா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் கரெக்டாக தான், இது ஒன்றுமே கிடையாதுங்க. முடியாத கற்பூரம் வந்து பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க, அது சம்திங் நேச்சுரலாக வரும். இப்போ அதெல்லாம் வரது கிடையாது, ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பெட்ரோல் ப்ராடக்டில் வர வேஸ்டேஜ்லேருந்து C10H6O சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த பவுடர் தான் இப்போ கற்பூரம் நமக்கு தராங்க. அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா கேன்சர் பவுடர் சொல்லிட்டு ஆன்லைனில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்தியா மார்க்கெட் ஆகட்டும், ஆஃப்லைன் மார்க்கெட் ஆகட்டும், அவைலபிலிட்டி நிறையவே இருக்குது. ஒரு கேஜி பவுடர் வந்து அது 850-1,000 ரூபாய்க்குள்ளே நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. அது குவாலிட்டி பொறுத்து கொஞ்சம் மாறும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் இந்தியா மார்க்கெட் ஆகட்டும், இல்லை கெமிக்கல் ஃபேக்ட்ரி கெமிக்கல் ஹோல்சேல் கம்பெனியில் கேட்டு பாருங்கள். கேன்சர் பவுடர் சொல்லிட்டு சுடோமியோட பவுடர் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பாக்கெட்டை வாங்கிக்கலாம். அதெல்லாம் பேக்காகவும் வரல, 50 கிலோ 100 கிலோ டன் கணக்கில் வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட் தான். நீங்கள் நிறைய வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மி ப்ரைஸ் தருவாங்க, கொஞ்சம் வாங்கினா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் குவாலிட்டி பொறுத்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு அந்த பவுடரை நீங்கள் டேரெக்டாக மிஷினில் காடு கொட்டி சளிக்கணும். நீங்கள் லைட்டாக சளிச்சிட்டு அப்படியே நீங்கள் மிஷினை போட்டிங்கன்னா அது கட்டி பீஸாக கொடுத்துரும், அவ்வளோதான். பெருசாக நீங்கள் பயந்து பயப்பட தேவையில்லை. கற்பூரம்ன்றது கெமிக்கலாக இருக்கும், அது ஹேண்ட் க்ளோஸ்லாம் போட்டு ரொம்ப இதாக பண்ணணும்னு சொல்லி ரொம்ப யோசிப்பீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பவுடர் வாங்குறீங்க, மிஷினில் சளிக்கிறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க, ஸோ மிஷினில் லோட் பண்ணுறீங்க, அது வந்து க்ளீனாக பீஸாக கொடுத்துரும், அவ்வளோதான். இப்போ கற்பூரம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இப்படி தான் கற்பூரம் ரெடி பண்ணணும் நம்மளுக்கு. இது பெரிய வேலை கிடையாது நமக்கு. இப்போது இதே மார்க்கெட்டிங் பண்ணுறான்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த வர சூடத்தை வந்து நீங்கள் க்ளீனாக செப்பரேட்டாக பிரித்து அழகாச்சு, அதாவது நீங்கள் வந்து வீட்டில் கடையில் பார்ப்பீங்க ஒரு சின்ன சின்ன ஒயிட் கலர் கவரில், அது போல் கவர்லேயும் கிடைக்கும்.
இது போல் ஒரு பாஸ் ரெண்டாவது சொல்கிற மாதிரி கிடைக்கும், அவைலபிள் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் பேக் பண்ணலாம், சின்ன கவர் வாங்கி அதுக்கு பெசாமல் பெசாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு ஒன்றுக்கு ஒன்று கவர் இல்லை ரெண்டுக்கு ரெண்டு கவர் வாங்கி அதில் அவங்க நேம் பிரிண்ட் பண்ணால் பெரிய காஸ்டிங் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அங்கே லோக்கலெலாம் பண்ணுறாங்க, இப்போ எல்லா ஊர்லேயுமே பிளாஸ்டிக்கில் பிரிண்ட் பண்ணி தராங்க அவங்களுக்கு. அதுவும் நான் சர்ச் பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன கிடைக்கல, நான் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் போட பார்க்குறேன். ஸோ அவங்கள நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் கவர் உங்களுக்கு உங்களோட கம்பெனி நேம் சம்திங் வச்சு நேம் எஸ்ஜி கற்பூரம் ஆலங்கற்பணம் விநாயகர் கற்பூரம் சம்திங் நேம் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் பர் கிராம் போட்டு ஒரு 5 100 கிராம் 10 கிராம் சொல்லிட்டு பேக்கெட் பண்ணி அந்த பஞ்சிங் மிஷின் வாங்கி போட்டு நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம். நீங்கள் எங்கே மார்க்கெட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக கோயில் பெரிய பெரிய கோயில் இருக்கும் இல்லையா, அந்த கோயில் என்ட்ரன்ஸில் எல்லாம் சின்ன கடை வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். அதே போல் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட நீங்கள் ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து மளிகை கடை உங்களுக்கு தெரிஞ்ச கடைகள் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் நீங்கள் மிஷின் வாங்குறது தயாரிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான், மார்க்கெட் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப பெரிய விஷயமே. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற உடனே நீங்கள் ரொம்ப அதிக எதிர்பார்க்க வேணாம், உங்களுக்கு 1 கிலோ பாக்கெட்டுக்கு 150 ரூபா 200 ரூபா கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்பம் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ஸ் வாங்குறது லோன் ஸ்கீமு கவர்மெண்ட் ஸ்கீமு இது என்ன ரா மெட்டீரியல் தேவைப்படுது ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பிடிச்சிருக்கோம் நீங்கள் இந்த சொன்னதுக்காக நீங்கள் செய்யணும் அவசியம் கிடையாது, நீங்கள் ஃபீட்வொர்க் பண்ணி பாருங்கள், நல்லா விசாரிச்சு பாருங்கள், மிஷின் பார்த்து பாருங்கள். நான் சொல்ல மிஷின் வாங்கின அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச டீலர் இருக்கலாம் அவங்கள்ட்டையும் வாங்கலாம், ரா மெட்டீரியல் நீங்கள் எங்கள் கம்மியாடி அங்கேயும் வாங்கலாம். உங்களுக்கு யோசிச்சு எடுத்து கட்ட தோணும் அதை மட்டும் பண்ணுங்கள், அதான் எப்படியா சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கு அதையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு வீடியோ உங்களுக்கு சேரும். இன்னொரு வீடியோ பார்க்குறோம், என்றும் மாடர்ன் தொழில் ரகசியம். நன்றி, வணக்கம்.